மாணவர்களுக்கு விரைவாக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தியும் ஆதார் பொது சேவை மையத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுத்திடவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு மனு ஒன்று அளித்துள்ளனர் மாணவர்கள் ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரியில் சேர்வதற்கு ஜாதி குடியிருப்பு வருமான சான்றிதழ் போன்றவைகள் தேவைப்படுகிறது இதற்காக மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து கிராம நிர்வாக அலுவலரை அணுகி சான்றிதழ் பெற்று வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்லூரிகள் துவங்கும் காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரே நேரத்தில் தங்களுக்கு தேவைப்படும் சான்றிதழ்களுக்காக விண்ணப்பிக்கின்றனர் இதனால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சர்வர் சரியான முறையில் வேலை செய்யாமல் காலதாமதம் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடியிருப்புகள் வேகமாக பெருகி வரும் பகுதியாக இருந்து வருகிறது உழவர்கரை நகராட்சி கடந்த இருபது ஆண்டுகளில் குடியிருப்பும் மக்கள் தொகையும் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது இதற்கு ஏற்ப கிராம நிர்வாக அலுவலர் கூடுதல் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ரெவென்யூ வில்லேஜுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களே இருந்து வருகிறார்கள் இதனால் மாணவர்களுக்கு விரைவாக சான்றிதழ் வழங்க முடியாத நிலை நிலவி வருகிறது தற்பொழுது எட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஏழு கிராம நிர்வாக அலுவலர்கள் மட்டுமே இருந்து வருகிறார்கள் சாரம் தட்டாஞ்சாவடி வருவாய் கிராமத்தில் குடியிருப்பும் மக்கள் தொகையும் அதிக அளவில் இருந்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு தட்டாஞ்சாவடி சாரம் வருவாய் கிராமத்திற்கு கூடுதலாக கிராம நிர்வாக அலுவலர்களை நியமித்து மாணவர்களை அலைக்கழிக்காமல் காக்க வைக்காமல் விரைவாக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் மாணவர்கள் சான்றிதழ் பெறுவதற்கு ஆதார் பொது சேவை மையத்தில் விண்ணப்பம் செய்பவர்கள் மத்தியில் கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்து பெற வேண்டும் என அரசு நிர்ணயித்துள்ளது இதனை பின்பற்றாமல் ஆதார் பொது சேவை மையங்களில் நூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் என தங்கள் விருப்பம் போல் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடுத்து வருவதாகவும் இதனை ஆய்வு செய்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் கூறியுள்ளனர் மாணவர்களின் இத்தகைய சிரமத்தை போக்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் சிறப்பு முகாம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் அறிவித்து ஒரு வார காலமாகியும் இதுநாள் வரை சிறப்பு முகாம் துவங்கப்படவில்லை எனவே போர்க்கால அடிப்படையில் சிறப்பு முகாம் துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் மனு அளித்துள்ளனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது